வணக்கம், நான் வைஜி மகேந்திரா பேசுகிறேன். லிட்டில் ஷோஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்ம முத்தமிழ்னு சொல்லும்போது இயல் இசை நாடகம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதில் நாடகம்ங்கிறது எனக்கு பிறந்த வீடு மாதிரி. கிட்டத்தட்ட என்னுடைய 11வது வயசுலேருந்து நான் நாடகத்துறையில் இருந்திருக்கேன். மேடை நாடகங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் அதாவது 2021 என்னுடைய மேடை நாடக பயணத்தின் தொடர்ச்சியான 60வது வருஷம், 60th இயர், டைமண்ட் ஜூப்ளி இயர். ஸோ இந்த சமயத்தில் நான் உங்களை வித்தியாசமாக என் மேடை நாடகத்தோடு சந்திக்க போகிறேங்கிறது சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீகல் டாக்கீஸ் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னுடைய நாடக குழுவின் ஒரு நாடகம். எங்கள் நாடக குழுவோட பேர் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட், யுஏஏ. இது 70 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு நாடக குழு. இந்தியாவிலேயே அதிகமாக வருஷங்கள் நாடகங்கள் போட்ட குழு எங்கள்தான் இருக்கும். எங்களுடைய ஒரு மேடை நாடகம் இரண்டாம் ரகசியம்ங்கிற நாடகத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம், அதுவும் ரீகல் டாக்கீஸ்க்காக. இதை நீங்கள் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த டிவி சீரியல்ஸ்லேயே நாடகம் நாடகம்னு சொல்கிறாங்க, அது நாடகம் கிடையாது, அது டிவி தொடர், இது மேடை நாடகம். இந்த மேடை நாடகத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த நாடகத்தை கொடுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ளே இது. இரண்டாம் ரகசியம்னு பேர். இது எழுதியவர் வெங்கட், ஒரு பிரபல கதாசிரியர், இயக்குனர். என்னுடைய மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராமா ரகசியம் பரம ரகசியம் எழுதினவர் அவர் தான். இதில் நானும் முக்கியமான பாத்திரத்தில் நடிகை ஐஸ்வர்யா நடிக்கிறாங்க, நடிகை லக்ஷ்மியோட மகள். ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோல். அவர் ரோல் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களுக்கு. நாடகம் முழுக்க ஃபுல் பஞ்சஸ் காமெடி போயிட்டே இருக்கும், ஆனால் ஒரு இழை ஓடுற மாதிரி அண்டர்நீத் கரண்ட் ஒரு மிஸ்ட்ரி ஒன்று, ஒரு மெசேஜ் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அது எண்டில் தான் ரிவீல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஓடிடியில் பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ளே தான் அது, இரண்டாம் ரகசியம்னு. கண்டிப்பாக மேடை நாடகங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நிறைய ட்ரூப்ஸ் இருக்கீங்க. நல்ல நல்ல மேடை நாடகங்கள் போட்டது, அதை மேடை நாடகமாகவே நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஃபீலிங் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்காந்து நாடகம் பார்க்குறது வித் அதர்ஸ், அது ஃபீலிங்கே தனி. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் ஆடிட்டோரியத்துக்கு வர பயப்படுறாங்கங்கிறதுனால தான் உலகமெங்கும் இது போய் ரீச் ஆகணுன்ட்டு என்னுடைய நாடகத்தை ரீகல் டாக்கீஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இரண்டாம் ரகசியம் நாடகத்தை ஆதரித்து, ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ரீசனபிளி ப்ரைஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். பேப்பர் வியூ பார்த்து உங்கள் ஒப்பீனியனை உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஐ கேன் அஷ்யூர் யூ, இது இரண்டாம் ரகசியமில் ஒரு ரகசியம் மாத்திரம் வெட்ட வெளிச்சம், அருமையான நாடகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ஜாய் மை ப்ளே. என்னுடைய 60வது வருஷத்தில் நாடக மேடைக்கு உயிர் கொடுங்க. நன்றி.